பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியின் அவலங்களை மக்களுக்கு தெரியப்படுத்தும் பொருட்டும் பாஜகவிடமிருந்து மக்களுக்கு நீதி வேண்டியும் ராகுல் காந்தி தலைமையில் பாரத் ஜோடோ நியாய யாத்திரை நடைபெற்று வருகிறது. மக்களின் பேராதரவுக்கு மத்தியில் ராகுல் காந்தி நடத்தி வரும் இந்த யாத்திரை தற்போது மேற்கு வங்க மாநிலத்தில் உள்ளது. மேற்கு வங்கத்தை ஆளும் மம்தாவே மிரளும் அளவுக்கு மக்கள் கூட்டம் கூட்டமாக ராகுல் காந்தியை சந்திக்க வருகின்றனர். இது மம்தாவுக்கு பீதியை ஏற்படுத்தவே மமதையில் ராகுலின் காரை கற்களால் தாக்கும் அளவுக்கு போய்விட்டனர் மம்தா கட்சியினர். அதே வேளையில் இளைஞர்கள் ராகுல் காந்தியை தங்களுக்கான பிரகாசமான எதிர்காலத்தை அமைத்து தரப்போகிற ஒரு தலைவராக பார்க்கின்றனர். அந்த வகையில் இளம்பெண் ஒருவர் ராகுலின் யாத்திரைக்கு வந்து, அண்ணா உங்களிடம் ஒரு நிமிடம் பேசணும் என்றார். உடனே ராகுல் தனது மெய்காவலர்களிடம் சொல்லி அந்த இளம்பெண்ணை கூட்டத்தில் இருந்து தூக்கி காரின் மேல் தனக்கு அருகே உட்கார வைத்தார். பரவசமும் மகிழ்ச்சியும் அடைந்த அந்த இளம்பெண், அண்ணா உங்களை சந்திக்க வேண்டும் என்பது எனது நீண்ட நாளைய கனவு என்றார். தொடர்ந்து அந்த இளம்பெண் ராகுல் காந்தியிடம் சிறிது நேரம் பேசிக் கொண்டிருந்தார். ட்ரீம் டு மீட் யூ என்ற அட்டையை கையில் ஏந்தியபடி உணர்ச்சி பெருக்குடன் அந்த இளம்பெண் ஆனந்த கண்ணீர் வடித்தார். ராகுல் காந்தி அந்த இளம்பெண்ணை ஒரு சகோதரனாக அரவணைத்து முத்தமிட்டு ஆறுதல் சொல்லி அப்பெண்ணை அனுப்பி வைத்தார். இளைஞர்களின் மனதில் ராகுலும் அவரது அரசியலும் எவ்வளவு ஆழமாக வேரூன்றியுள்ளது என்பதற்கு இந்த நிகழ்ச்சியான காட்சிகள் சான்றாக அமைந்துள்ளது.